வெற்றி தோல்வி வந்து வந்து இப்போ முயற்சி முயற்சி மட்டும்தான் நிரந்தரமானது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கு நூற்று ஒன்று அவசர மருத்துவ உதவிக்கு நூற்றி எட்டு இப்படி எளிதில் மனதில் பதியும் வகையில் மூன்று இலக்கம் கொண்ட எண்ணில் பல்வேறு சேவைகள் பல நாடுகளில் எண்கள் மட்டும் வேறு வேறாக ஆனால் என்ன மட்டும் ஒன்றே ஒன்றாக அது அவசர தேவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று பூமியின் சுழற்சியினால் உண்டாகிறது இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரங்கள் சேர்ந்தது ஒரு நாள் கணக்கீடுகளின் நாள் வாரம் மாதம் வருடம் வந்து வந்து போகின்றன நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை லிப் வருடமும் வந்து போகிறது எல்லாம் சரியான கணக்கீடுகளுக்காக சில நேரங்களில் பூமியின் சுழற்சி ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மந்தமாக சுற்றுவதால் நொடியளவு வித்தியாசம் ஒரு நொடி கூட்டியோ குறைத்தோ சரி செய்யப்படுகிறது ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரத்தில் ஒரு லீப் நொடி அதிகரிக்கப்பட்ட தினம் இன்று மைக்கேல் ஜெரார்டு டைசன் ஹெவி வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் பங்கேற்றது ஐம்பத்தி எட்டு போட்டிகள் இதில் ஐம்பது வெற்றிகள் டபிள்யூ பி சி டபிள்யூ பி ஏ ஐ பி எஃப் போன்ற மூன்று பட்டங்களையும் வென்ற முதல் இளைஞர் குத்துச்சண்டையில் அதிகம் சம்பாதித்த போதும் இரண்டாயிரத்தி மூன்றில் திவால் நிலையை அடைந்த காலம் பதினாறு வயதில் குத்துச்சண்டை போட்டிக்குள் பிரவேசம் இள வயதில் அதிகமாக செய்தார் குற்றம் எதிராளியின் மீது ரிங்கில் காட்டினார் முரட்டுத்தனம் நடுவரின் சமிக்கைக்கு பின்னும் நிறுத்தாத காட்டுத்தனம் இவரின் மீது சர்ச்சைகள் ஏராளம் எதிராளியின் காதை கடித்து துப்பியது பெண்ணுக்கு எதிரான குற்றம் இழைத்தது என வழக்குகள் தாராளம் ரிங் பத்திரிகை கொடுத்தது ஆல் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் விருது சாதனைகள் பல இவர் வசம் குற்ற நடவடிக்கைகளுக்கு பல ஆண்டு சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிரபல குத்துச்சண்டை வீரர் மைக் டைசனின் பிறந்த தினம் இன்று இரண்டாயிரத்தி நான்கு ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் எட்டு பதக்கம் இரண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக்கில் நீச்சல் போட்டியில் எட்டு பதக்கம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஒலிம்பிக்கில் ஆறு பதக்கம் என ஒலிம்பிக்கில் அதிக பதக்கங்கள் பெற்ற முதல்வர் என்ற சாதனை பெற்றார் பால்டிமோர் புல்லட் என்ற செல்ல பெயரினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பில்ப்ஸின் பிறந்த தினம் இன்று பிரிட்டிஷ் கொடுங்கோல் ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற இவரின் நூல் பொருளாதார வழிகாட்டியாக உள்ளது இன்றளவும் ஆங்கிலேயர்கள் அள்ளி கொண்டு போகிறார்கள் இந்தியாவின் செல்வ வளம் அதனால் இழக்கிறான் இந்தியன் பொருளாதார வளம் என முதன் முதலில் குரல் தந்த இடம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இங்கிலாந்தில் முதன் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் கம்பெனி காமா அன் கோவின் பங்குதாரர் பின் சொந்தமாக நவ்ரோஜி அன் கோவின் நிறுவனர் லண்டனில் கிழக்கு இந்திய சங்கம் தோற்றுவித்தவர் இந்திய தேசிய காங்கிரஸ் அதன் முன்னோடி இந்திய தேசிய சங்கத்தை தோற்றுவித்தவர்களுள் ஒருவர் மும்பை கராச்சி லண்டனில் சாலைகள் அமைந்துள்ளன இவர் பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய சுதந்திர போராட்டம் முன்னோடி தாதாபாய் நவ்ரோஜியின் நினைவு தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் நடைபெற்ற ரஷ்ய கூட்டமைப்பில் சைபீரியா மீதான தூங்குஸ்கா என்ற குறுங்கோல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றியும் குறுங்கோல் தாக்குவதால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் சர்வதேச அளவில் ஒவ்வொரு ஆண்டும் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஐநா பொது சபை ஜூன் முப்பதாம் நாளை சர்வதேச குறுங்கோள் நாளாக அறிவித்தது அன்று சர்வதேச நாள் இன்று சட்டங்களும் திட்டங்களும் ஒரு நாட்டின் அஸ்திவாரங்கள் கட்டுப்பாடான விதிமுறைகளும் விதி விளக்குகளும் நாட்டின் நன்னெறி தூண்கள் இவை அனைத்தையும் கொண்ட நாடாளுமன்றங்களும் பாராளுமன்றங்களும் பரவியிருக்கும் பாரினில் உலகம் முழுவதும் உள்ள பாராளுமன்றங்களையும் வெவ்வேறு பாராளுமன்ற அரசாங்கங்கள் மக்களின் வாழ்க்கையை நாள்தோறும் முன்னேற்றுகின்ற முறைகளையும் ஏற்படுத்தப்பட்டது பாராளுமன்றங்களுக்கான உலகளாவிய அமைப்பான சர்வதேச பாராளுமன்ற சங்கம் அதன் பின் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் முப்பதாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது சர்வதேச பாராளுமன்றவாதிகளின் நாளாக தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள் போர் அடிச்சா மன்னிச்சிருங்க